ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवम् उपास्मजे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् इकनो मुनिमध्यमामस्मतापर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अङ्कनिर्मदिल् पुडसूरयुक्ति एन्नुं मणिनगरत्तुमहनित्तुं विळक्कुं ज्योति செங்கதிலோங்குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி மின் முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கலிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தன் முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்கானு நாளே. கம்பன் காவியநாயகன் முதல் நாள் போர் இந்த காண்டத்திலே அங்கதன் தீடுக்கு பிறகு முதலையும் மூக்களும் கொண்டது விடா என்ற நிலையிலே ராவணன் சீதையை விட மறுத்ததுனால் போர் துவங்குகிறது. கம்பன் வழி நின்று முதல் நாள் போரை அனுபவிக்கிறோம். முதல் போர் புரி படலம் என்றே கம்பன் பெயரிட்டிருக்கிறார். வானர சேனையும் அரக்கர் சேனையும் இதனால் கலந்திருக்கிறார்கள். பல் கொடும் நெடும் பாதவும் பற்றியும் கல் கொடும் சென்றவர் கவியின் கடல் வில் கொடும் நெடும் எல் கொடும் வேறுளை எல் கொடும் படையும் கொண்டது இக்கடல் கவியின் கடல் என்று குரங்கு படையிலும் இக்கடல் என்று அரக்கர் படையும் சொல்கிறான். பல்லையும் கல்லையும் மரங்களையும் கொண்டு குரங்கு சேனை வில் வேல் போன்றவற்றைக் கொண்டு அரக்க சேனையும் போரிடுவதாக சொல்லுகிறார். படைகள் நெருங்கி போரிடுகின்றன. அரக்க சேனைகள் ஆரவாரம் செய்கிறார்கள். இரண்டு பக்கத்து படைகளும் மோதுகின்றன. அந்த நிலையிலே குரங்கு சேனை அரக்கர் சேனையாலே நிமிரி குலைகிறது. குரங்கு சேனையினுடைய தலைவனாகிய அரசனாகிய சுக்ரீவன் அந்த நிலையை சீ செய்வதற்காக குரங்குகளுக்கு ஊக்கமளிப்பதற்காக மரத்தை எடுத்து கொண்டு வந்து போர் புரிகிறான். அதனாலே அரக்கர் சேனை கொஞ்சம் தளர்கிறது. இப்படி அரக்கர பக்கத்திலும் குரங்கு கூட்டத்திலும் போரானது மாறி மாறி தாழ்வும் எழுச்சியும் நீலனும் கும்பானவும் மிருகத்தனும் சண்டை போடுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே அந்த போராட்டத்திய ஒரு குறிப்பை கம்பன் காட்டுகிறான். வடக்கிலே கிழக்கிலே மேற்கிலே தெற்கிலே போர் நடக்கிறது. அன்ன காலைய இந்திரவாய் மூலம் துண்ணு போர் கண்ட தூதுவர் ஓடினார் மன்ன கேளன வந்து வணங்கினார் சென்னிகாச்சொல்லை கற்பினார். ராவணத்திலே வந்து போரை பற்றிய செய்தியை சொல்லுகிறார்கள். வடக்கு வாயிலில் வச்சிரமுட்டியும் குடக்கு வாயில் துண்ணுக குன்றமும் அடக்கரும் வளத்தைம்பது வெள்ளமும் படச்சிதைந்தம் படையின்றன. வடக்கு பக்கத்திலே வஜ்ரமிட்டி குழக்கு பக்கத்திலே மேற்கு பக்கத்திலே துன்முகன் ஐம்பது வெள்ளம் சேனையோடு அழிந்தார்கள் என்று வேட்கை நிறுவரும் மிகுந்தன திருந்திகை பெறுவாயில் சேர்ந்து கொண்டினான் அச்சு பாதிகள் போயினார் இன்று போன இடம் அறியோம் என்ற சுபாரசன் தலைமையிலே அங்கே நடந்த போரிலே தெற்கு பக்கத்திலும் தோல்வி ஏற்பட்டிருக்கிறது. கிழக்கு பக்கத்திலே கீழே வாசின் கிழதன் இருப்படை உடினாரினும் வெற்றி கொண்டு ஆழி அண்ண அநீக தலைமகன் புதியார் புக்கது நின்றார். அமீதன் என்பவன் கிழக்கு பக்கத்தில் அழிந்தால் ராவணனுக்கு கோபம் அதிகமாகிறது. தானே போருக்கு செல்ல வேண்டும் என்று கிளம்புகிறான். கவனிக்க வேண்டும் கம்பன் வழி நின்று கட்டது இந்திர வாழ்வை கடைமுறை பட்டது இங்கோர் குரங்கு படுக்க என்று இத்தவன் சொல் எரியினில் சுட்டது
என் சேவி சுட்டது என்னோட வெங்காயம் சுட்டத. ராவணன் மிகவும் சினமுற்ற நிலையிலே தானே போருக்கு கிளம்புகிறான். தேரை எடுத்து வாருங்கள் என்று சொல்லி கவசங்களை அணிந்து கொண்டு சங்கங்கள் முழங்க தேரும் மாவும் படையரும் தெற்றில மூறி வண்ணெடும் தானைகள் முற்றினான். நீரோர் ஏழும் முடிவில் நெருக்கும் நாள் மேலும் ஆழ்வரை என்ன விளங்கினால் பழைய காலத்திலே இன்னும் தண்ணீர் சூழ்நிலை பொழுது மேருமலை எப்படி கம்பீரமாக நிற்குமோ அதுபோல ராவணன் வந்து நிற்கிறான். ராவணன் வருகிறான் என்று அறிவிக்கிறார்கள். ராமன் மகிழ்ச்சியோடு ராமனுடைய தோள்கள் எல்லாம் கூறிக்கின்றனவாம். என்றான் சிலை காணப்போகிறேன், வெற்றி பெறப்போகிறேன். அங்கு அவன் அமல் தொகிற்கு அணுகினான் என வங்கினன் சீதையை சீதையை பெற்றுவிட்டே நிற்கிறாராம். என்னும் வன்மையால் தீங்குரு பிரிவினால் தேய்ந்த தேய்வர வீங்கினாக அவன் வீரத்தூள்களே உள்ளிருக்கு வெள்ளியல் தோல் தோந்தா என்னும். இப்படியாக ராமன் போர்க்கோளம் பூணுகிறான். அம்பரா தூணியோடு கோதண்டத்தை ஏந்துகிறான். கம்பன் வர்ணிக்கிறான். நாற்கடல் உலகமும் விசும்பும் நன்மலம் தூக்கவிஞ்சேனையும் தானும் தோன்றினான். மால்கடல் வண்ணன் தான் வளரும் மாடிரும் பார்க்கடலோடும் வந்து இரும் பண்மையோ அந்த சேவையோடு ராமன் வந்து பார்க்கலோடு வந்தது போல இருக்கிறது என்று சொல்லுகிறான். அரக்கர்களும் வானவர்களும் கைகலக்கிறார்கள். ராவணன் நான் ஒளி செய்கிறான். அங்கே சுக்ரீவனுக்கும் ராவணனுக்கும் போர் நடைபெறுகிறது. சுக்ரீவன் சிறில் தளர்கிறான். இந்த நிலையிலே அண்ணன் வந்து ராவணனை எதிர்க்கிறான். அப்பொழுது ராவணன் ஒரு வீர உரை நிகழ்த்துகிறான். கல் கொண்டும் மரங்கள் கொண்டும் கை கொண்டும் கழித்து நுவாய் சொல் கொண்டும் மயிரின் புங்கோல் தோல் கொண்டும் தள்ளி வெள்ளி கல் கொண்டும் மலைகின்றானை பழிகொண்டு பயந்தது யான் ஓர் இல் கொண்டு நின்ற போது இரல் கொண்டு மீது போல நான் கையிலே வில் வைத்திருக்கிறேனே கல்லையும் மரங்களையும் சொல்லையும் தோலையும் பல்லையும் இதுக்காகவே காட்டுகிறீர்கள் என்று எதிரியை பார்த்து கேட்கிறான். எதிரே இலக்கோன் நிற்கிறான். இலக்கோனை பற்றி அழகாக ஒரு வார்த்தை, என்னே இவன் ஒரு மனிதன் என்ன, இவன் ஒரு மனிதன் அப்படியே பேச்சு வழக்கிலே உள்ள சொல்லை கம்பன் கவிதையை கையாளுகிறான். ஏற்றினும் மகுடம் என்னே இவன் ஒரு மனுஷன் என்ன, நீங்களா ஒரு மனுஷனா என்று சொல்வது போல இவன் ஒரு மனுஷன் என்ன என்று லக்குமணி பார்த்து பேசுகிறான். லக்குமணக்கும் ராவணக்கும் கடும்போர் நடைபெறுகிறது. அவைகளெல்லாம் தாறுமாறாக கலக்கப்படுகின்றன. கலையலாமற்ற குற்றும் தாளலாமற்ற கோலா மலையலாமற்ற புன்தார் மார்பலாமற்ற சூழத்து இலையலாமற்ற நீர் எயிரலாமற்ற கொற்ற சிறையலாமற்ற கற்ற செறியலாமற்ற சிந்தி என்னென்ன விற்பயிற்சிகளை கற்றார்களோ அத்தனையும் பயன்படுத்தி அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இரண்டு பழிவும் அழிவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ராவன் வழக்கம் நெருங்கி போரிடுகிறார்கள். அப்படி போரிட்ட பொழுது அங்கே அனுமன் வருகிறார். மறுபடியும் அனுமனுக்கும் ராவணனுக்கும் முதலிலே சொல் போல் நடைபெறுகிறது. நீடான் மயுடனேயிரி நின்றாய் இது ஒன்றோ, நீடான் மயுடனேயிரி நின்றாய் இது ஒன்றோ, வாழான் மயும் உலகேழினோடு உடனே உடைவலியும், தாளான் மயும் நிகராடு தனியான் மயும் இனியும், தோளான் மயும் இசையோடுடன் துடைப்பேன் ஒரு முடைப்ப. அனுமன் சொல்லுகிறான்,
என்னிடத்திலே வில் இல்லை, தேர்ப்படை இல்லை, விதைப்படை இல்லை, காலாட்படை இல்லை, யானைப்படை இல்லை. எனவே என் தோல்வழி அதனால் எடுத்தாங்கேற்றவன் இரவா நின்றாயின் நீ பின்னணை நின் தெற்ற நிறையால் குன்றே புரை தோளாய் முதல் குத்துவி குத்த பொன்றே நினின் நின்னோடு பொருகின்றேன் என்றான். இருவரும் ஒருவருக்கு தன் பலத்தை காட்டிக் கொள்ளலாம் என்று வீரவுடை கூறி அனுமன் நேருக்கு நேராக உந்திக்கு ஒன்றி என்று சொல்வார்கள். அப்படி ராவணன் அழைக்கும் பொழுது ராவணன் ஆச்சரியப்படுகிறார், அவனுடைய வீரத்தை பார்க்கிறார். ஒன்றாயுதம் உடையாயலை ஒரு நீர் எனது உறவும் கொன்றாய் உயர்த்தேர் மேல் நீ கொடுவின் கிளை கோழி வந்தானையினுடன் வந்த என் எதிர்வந்து நின் வழியால் நின்றாயோ நின்றாயின் நிகரோ உரை நிதியாய் ஒன்றாயுதம் உடையாயலை ஒரு நீ ஒரு நீர் வார்த்தை கம்பம் பல இடங்களை மீண்டும் மீண்டும் கையாளுகிறான். ஒரு நீ கருத்து நிற்கிறாய் முத்தேவர்கள் முதலாகினர் முது மூன்று உலகே எத்தேவர்கள் எத்தானவர் எதிர்வாரிகள் என்னேன் பித்தேறினல் அல்லான் இதை பேராது எதிர் மார்பில் குத்தே என நின்றாய் இது கூறும் பதம் என்றால் குத்தே என நின்றாய். உனவனே என் வீரத்தை பார்க்கிறேன், என் கையினாலே உன்னை குத்தூன் என்று சொல்லினே உன் மார்பை காட்டுகிறாயே புதுகைத்தலம் இருபத்துள புகழும் பெரிதுழதல் வருகைத்தல மதவெங்கரி வழி கட்டன வருவாய் இருகைத்தலமுடையா எதிரிவை ஒற்றனை இனிமேல் தருகைக்குரியது ஓர் கொற்றமே அவர் தக்கது மன்றல் அற்புதமாக சொல்லுகிறான் ராவணன். ராவணனுக்கு ரசிக்க தெரியும் எதிரியை புகழ்ந்து கொண்டாடுகிறார். எனக்கு 20 கைகள் ஒரு கைத்தலம் எழுபத்துள புகழும் பெரிதுழலால் உனக்கு ஒரு கைத்தல மதவெண் கரிவலி கட்டன வருவாய் இரு கைத்தல முடையல் இப்படியாக ராவணனும் அனுமனும் எதிரெதிரே மோதிக்கொள்ளுகிறார்கள். அப்பொழுது ராவணன் குத்துகிறார் ஆரத்தொரு கவசத்துடன் குடிபட்டுக அவன் மார்பில் கடிவு எதிர்குத்தினன் வல்லக்கரமன்னான் மார்பில் கடிவு எதிர்குத்தினன் அனுமன் ராவணன் குத்துகிறான். என்ன ஆயிற்றான் விரு சிந்தின நெடுநான் எதிர் கரை சிந்தின விரிநீர் கல் சிந்தின குளமால்வரை கதிர் சிந்தின சுகரும் பல் சிந்தின மத யானைகள் படை சிந்தினரை வரும் எல் சிந்தி எரி சிந்தின இகலோன் மணியகலம் கம்பனுடைய பாடல் சந்தம் தாளம் பாவம் வில் ஒழிந்து விட்டது கடல் கரை கடக்கிறது மலைகளிலே சிகரங்கள் அழிகின்றன சூரிய சந்திரர்களும் நிலை மாறுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே தேவர்களெல்லாம் ஆத்தாலும் துறைவோ நெடிதனுமான் மிகையம் பூட்டான உருமென்மலர் இசையாசிகள் சொன்னான் இவன் விஜயம் தீர்த்தான் என உவந்தாடினர் முழுமை மலர் சிரித்தான். ராவணன் கொஞ்சம் உணர்வு அழிந்து பிறகு உணர்வு பெற்று உணரா நிதி துகிரா உரை உதவா எரி உமிழா இணையாருமில் அவன் நேர் வர வெய்தாவன் செய்தாய். ராவணன் அப்பனாலே குத்தப்பட்டு தலைச்சூற்று பிறகு சமாளித்துக் கொண்டு பேசுகிறான். கவனிக்க வேண்டும் உள்ளது மரபோய் அலி என்பவர் புறம் நின்றவர் உலகே இன்னும் அடைத்தாய் சலி என்றது மலரோ உரை தந்தாலே சலியேன்
மெனி வெந்ததும் உடந்தே நினை வென்றாய் வீரலும். ராவணன் சொல்லுகிறான், என்னை வென்றாய் என்று சொல்லி மறுபடி சொல்லுகிறார். ஒன்று உண்டு இனி உரை நோக்குவது உன் மார்பின நூலுகை, குன்றின் மிகை கடைநாள் விடும் ஒருமேர் என குத்த நின்றும் நிலை தருவாயின் இன்மேர் பிறர் உளரோ என்று ஊழை என்று ஊழை இலைவோர் தகை என்றான் என்று ஊழை செருங்கி சித்தாபிராட்டி இந்த போது என்றும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தினார். அசோகவனத்திலே பார்ப்போம் என்று ராவணன் வாழ்த்துகிறான் என்று ஊழை. இப்போது அனுமன் மார்பிலே ராவணன் குத்துகிறான். ராவணன் குத்தி குத்தால் அனுமனும் கொஞ்சம் சலிக்கிறான். சலித்ததாலரம் சலித்தது மெய்மொழி தரவும் சலித்த நீதியும் சலித்தன கருணையும் தவம் என்று பேசுகிறான் கம்பன். இப்படி அந்த அனுமனும் ராவணனும் தனித்தனியாக போர் புரிந்ததை பார்த்தோம். ராவணன் இப்பொழுது மற்ற படைகள் மீது சரமாறி பொழிகிறான். லக்குவன் வந்து தடுக்கிறார். லக்குவன் நடுவிலே வருகிறான். அவனுடைய போரை பார்த்து ஆச்சரியப்படுகிறான் ராவணன். நன்று போர்வடி நன்று போராள் வலி வீரம் நன்று நோக்கமும் நன்று கைக்கடுமையும் நன்று நன்று கல்வியும் நன்று நின் திண்மையும் நலனும் என்று கைமறித்து ராவணன் ஒரு வந்தி என்று என்று அனுமணி சொன்னதை பார்க்கும் பொழுது லக்ஷ்மணி ஒருவன் நீ என்கிறார். இதே ஒரு அற்புதம் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ராவணனுடைய திண்மை வன்மை குறைந்து கொண்டே வருகிறது. தர்மம் அறம் வெல்லும் பாவம் தோற்கும். இப்படி மேல்படையை ராவணன் எரிகிறான். எல்லினால் முகன் கொடுத்ததோர் வேலெடுத்தெறிந்த அப்படி அந்த வேல்படி அழித்த பொழுது லக்குவன் கீழே விடுகிறான். சிந்தை அறிந்த மைந்தனும் மன்னிடும் கலக்கிடைய என்ற லக்குவன் அயர்ந்தான். ராவணன் லக்குவனை தூக்க முயல்கிறான். உள்ளிவும் பிணத்துதிர நீர் வெள்ளத்தினோடி அள்ளியம் கைகள் இருவதும் பற்றி பண்டு அரண்மா வெள்ளியம் கிரியெடுத்தது வெல்கிறான் என்ன எள்ளிழல் பொன்மலையில் எடுக்கலுற்றான் எள்ளில் பொன்மலை எடுக்கலுற்றான் என எடுத்தான். கைலங்கிரியை தூக்கிய கரங்கள் இந்த லக்குவனை தூக்க முயற்சித்தன. ஆனால் முடியவில்லை. எடுத்த தோள்களும் எழுந்தினல் என் பொறுப்பை எடுத்த தோள்களும் எழுந்தினல் கீழே வைத்த கை மேலே வரவில்லையா. உடனே அங்கே அனுமன் வருகிறான். ராவணனாலே தூக்க முடியாத லக்குவனை அனுமன் தூக்கி செல்கிறான். எப்படி தூக்கி செல்கிறான் தெரியுமா? போக ஒருங்கிய ஞானம் ஒன்று எவரினும் தூய போக ஒருங்கிய ஞானம் ஒன்று எவரினும் தூய கதவு கொண்டதோர் அன்பெனும் தனித்துணை அதனால் அகவு காதலால் ஆண் கதையாயினும் மனுமன் மதவு கொண்டு போய் மரம் போகும் மந்தியை நிகழ்த்தான் அனுமன் மதவு கொண்டு போய் மரம் போகும் மந்தியை நிகழ்த்தான். ராவணாலே தூக்க முடியாத இலக்குவனை அனுமன் எப்படி தூக்கினான்? நான் இவமே பக்தியா பிரயத்தினார். காதலினாலே அன்பிற்கு முன்போ அடைக்கும் தாய். இப்பொழுது ராமன் அனுமன் தோல் மேலேயே சண்டை செய்கிறான். ராமராவண போர் நடக்கிறது. ஆதி சிந்திலர் இந்திலர் அறக்கரோ இயக்கர் நாம் உழந்தனர் கலங்கினர் விலங்கினர் நடுங்கி கோவை நின்ற பேரண்டமும் குலைந்தன குலையா தேவதேவனும் விரிஞ்சனும் சிரதலம் குலைந்த ராவணனும் ராமனும் முதல் நாள் போர் லங்கையிலே மிக கடுமையாக நடக்கிறது. ஆடுகின்றன கவந்தமும் அவற்றோடும்
தாடி பாடுகின்றன அளவையும் இந்திய பனைக்கை கோடு குன்றிய கடிகளும் படிகளும் தலை கொண்டு ஓடுகின்றன உழப்பில உயிர ஆறு உவரி. நதிகள் ஓடவில்லை, அங்கே ரத்த ஆறு ஓடுகிறது. அப்படி சண்டை நிற்கும் பொழுது என்ன ஆயிற்று? தேரிழந்து என் சிலையனோ இழந்து செந்தருங்கள் காரிழந்து வெண்கரித மக்கள்களும் இழந்து சூரிழந்து வன் கவசமும் இழந்து துப்பிழந்து காரிழந்து பெஞ்சிழந்தும் தலைகள் தேரை இழந்தார்கள். கையிலே உள்ள அத்திரங்களை வீட்டு அம்புகளை இழந்தார்கள், யானையை இழந்தார்கள், குதிரையை இழந்தார்கள், காலாட்படை இழந்தார்கள், தன் கவசத்தை இழந்தார்கள், மாலையை இழந்தார்கள், பிறகு தன் தலைகளையும் இழந்தார்கள் என்று பேசுகிறார். இப்படி ராவணனும் ராமனும் நேரடியாக போர் புரிந்த பொழுது ராவனுடைய படையானது அத்திரன் அரக்கன் முடி பத்து ஒரு கொத்து என்று சொல்லி அவருடைய சேனைகள் எல்லாம் அழிந்து விட்டன. ஒன்று நூற்றி நூறு ஆயிரம் கொடுந்தலை உருட்டி சென்று தீயது விளையனப்படவும் சிந்தி நின்ற பேரோடும் ராவணன் ஒருவனும் நிற்க கொன்றுமே தனது ராகவன் சரணனும் கூற்றும் ராகவனும் சரணனும் கோற்றம் ராவணன் ஒருவன் நிற்க அரக்கரும் தெற்றி பேரும் ஓரிடமின்றி என திசைதொரும் பிறங்கி காரும் வானமும் தொடுவன பிணக்குவை கண்டன் மூடிவின் கிளை ராவணன் அராயணமும். ராவணன் உடன் வந்த பகையெல்லாம் இழந்து தனியால் நிற்கிறான். மாற்று தேரவனும் வந்த வந்தனவார வீட்டு வீட்டுவையில் கடுங்கலை விட்டான் சேர்த்து செம்புணல் படுகள பரப்பிடை செங்கன் கூற்றும் கையெழுத்தாதில ராவணன் கொதித்தார். ஒரு காலத்திலே யமன் பயப்படுவான், இப்பொழுது யமன் ஆதரவாரிக்கிறான், ராவணன் கொதிக்கிறான். சொல்லும் அத்தனை அளவையின் மணிமணி தொடர்ந்த ராவனுடைய கிரீடம் கீழே விழுந்து விட்டது. எல்லிமைக்கு எழு மதியமும் ஞாயிறும் இழந்த அல்லும் ஒத்தனம் தகரும் ஒத்தனம் அமர் பொறு மேல் வெல்லும் அத்தனை அல்லது ஒற்றிலாவிடலும். தோல்வியே அறியாத ராவணன் மணிம உடத்தை இழந்து இரவு போலவும் பகல் போலவும் இருக்கிறானாம். இந்த நிலையிலே ராமன் பக்தன் அலற்றினால் அன்றி அமரர்க்கும் அரும் சமங்கடத்தல் மரத்தினால் அருவி என்பது மனத்திடை வலித்தி தர்மோ ரட்சதி ரட்சிதா வாய்மையே வெல்லும் சத்தியமே ஜெயத்தே தர்மமே ஜெயத்தே புரிந்து கொள் என்கிறார். என்ன சொல்லுகிறான்? சிறையில் வைத்தவள் தன்னை விட்டு உலகினில் தேவர் முறையில் வைத்து என் தம்பியை ரக்கர் முதல் பேர் இடையில் வைத்து அவர்க்கு ஏவல் செய்து இருக்கிறேன் என்னும் தரையில் வைக்கிறன் தலைவாளியில் தடிந்து ராவணனுக்கு 20 காதுகளிலே ஈயம் காட்சியது போல இருக்கிறது ராமனுடைய பேச்சு. சீடையை விட வேண்டும், தேவர்களை மதிக்க வேண்டும், வீஷனை அரசனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் போரை நிறுத்தி வருகிறேன் என்கிறார். அல்லையாமெனின் மாறவர் ஏற்று நின்று ஆற்றவல்லையாமெனில் உனக்கு உள வழியெல்லாம் கொண்டு இல்லையா இருந்தால் சண்டைக்கு வா. ஆமாம், இதெல்லாவற்றையும் இறந்து இருக்கிறாய், எனவே மீண்டும் சென்று தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படைகளை சேகரித்துக் கொண்டு வா, போ வா, இன்று போ நாளை வா. ஆலையா உமக்கு அமைச்சன மாறுதம் அறிந்த போட யாயின கண்டனை இன்று போய் போக்கு நாளை வா, இன்று போய் போக்கு நாளை வா, இன்று போய் போக்கு நாளை வா என நல்கின நாகிழங்கமையின் வாழைத்தா ஒரு கோசலனாருடை வள்ளல்.
இப்பொழுது இன்று போய் நாளை வா என்கிறார். இன்று போய் போர்க்கு நாளை வா. ஒருவேளை திடீரெனும் போது சரணாகிரி என்றால் இன்றே அடிந்து விடு என்று கூட சொல்வதாக பெரியவர் சொல்லுகிறார். ராவணன் புழுந்திய முகத்தோடு வருத்தத்தோடு வாரணும் பொருதமாகும் மலையினை எடுக்க தோழும் நாரத முனிவர் கேட்ப நயம்பட உரைத்தனாலும் தாரணி மகுடி பத்தும் சங்கரம் கொடுத்தவர்களும் வீரங்களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்க ஒன்ற இரண்ட மூன்ற இருபது கைகள் வெறுங்கையோடு இலங்கை புக்க நாடு ஐராவதம் துளைத்தது தோல் கையில் இங்கே எடுத்தது நான் நாரத முனிவருக்கு தானம் இசைத்தது தலை பத்து கையிலே சங்கம் கொடுத்த சந்திரகாசம் வாழ் சொந்த வீரம் அக்கணியும் இல்லாமல் வெறுங்கையோடு எப்படி செய்கிறானாம் மாவீரம் எவையும் நோக்கான் வடநகர் நோக்கான் வந்தமா காதலர் தம்மை நோக்கான் கடம் பெரும் செயலை நோக்கான் காதலை கூந்தல் மாதல் சித்தனி நோக்க தான பூதனம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி புக்க கம்மன் வேடிக்கை செய்கிறான். அப்போது கூட பூமி தேவியை ஒரு பெண்ணை பார்த்துக் கொண்டு சென்றான் சொல்கிறார். இப்படி ராவணன் திரும்பிச் செல்லுகிறார். மனதிலே மிகுந்த கவலையோடு செல்லுகிறார். அந்த கவலையை அற்புதமாக கம்பன் சொல்லுகிறார். ராவணன் போகும் பொழுது திரும்பி போகும் பொழுது தன் நிலையை பார்க்கிறார். ஒரு நாயகமாகவோன உலகுடன் நாண்டவர் கருணாய் கவர்ந்த காலம் சிறுகிய பாடலும் திருநாடு காண இன்னையிலே பிச்சைதான் கொள்வர் என்று திருவாய்மொழியினுடைய கருத்து எண்ணி பார்க்க வேண்டும். குடை நிழல் இருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் நடை மெலிந்து ஓர் ஊர் நன்னினும் நன்னுவர். ராவணன் நினைத்து பார்க்கிறான். என்ன நினைக்கிறான்? வெட்கம் அவனுக்கு ஒரு மாதிரி அவனை வெட்கம் பிடுங்கி திரும்புகிறது. என்ன தெரியுமா? கம்ப அழகாக சொல்லுகிறார். வானவர்கள் நினைப்பார்கள் கவலை இல்லை, அதற்காக வெட்கப்படவில்லையா? மன்னகத்திலே உள்ளவர்களெல்லாம் நகைப்பார்கள் சித்தரசர்கள், அதை பற்றியும் கவலை இல்லையா? ஆனால் நாம் எந்தெந்த அரசர்களை வெற்றி கொண்டேனோ அவர்களெல்லாம் என்னைப்பால் சிரிப்பார்கள், அதை பற்றியும் கவலை இல்லை. ஆனால் சீதை சிரிப்பாளே வாழ்நகு மண்ணும் எல்லாம் நெடுவயிரத்தோ நான் நகு பகைவர் எல்லாருவதற்கான வாழ்நகு அதற்கு நானான் மண்ணெல்லாம் நகு அதற்கு நானான் நான் நகு பகைவர் எல்லாம் நகுவரின்றி அதற்கு நானான் நெடுவயிரத்தோட அதற்கு நானான் ஏன்னது நெடுங்கண் செவ்வாயில் எழுநிலை வந்த ஜானகி நகுவலின்மே ஜானகி நகுவலின்மே ஜானகி எனக்கு என்ன சம்பந்தம்? அவள் அழகு எப்படிப்பட்ட அழகு? வேறு நகு நெடுங்கள் செவ்வாய் நெல்லியல் நிதிலை வந்த ஜானகி நகுவலின்மே நாகத்தால் சாம்புகின்ற. இப்படியாக ராவணன் தன் நிலை மறந்து இருக்கிறான். மாலியவான் பார்த்தன் அறிவுரை கூறுகிறான். தொடர்ந்து கும்பகர்ணன் எழுப்புங்கள் என்று சொல்லி போரை மீண்டும் நடத்துவதற்கு கும்பகர்ணன் எழுப்பு சொல்லுகிறான். தொடர்ந்து நாம் ராமாயணத்தை அனுபவிக்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்து நெஞ்சது காம மகிழ்ந்து தெளிந்திடுமே பூ மகள் நாதன் புரிந்திடு நன்மை வானவர் கை கொல வண்டி மங்களாதாசன பெரிய மதாச்சாரிய புரோகம் செவ்வைராச்சாரியர் கற்கு மங்களம் லட்சுமி வல்லபம் கல்பவல்லபாய மகாத்மணி
ஸ்ரீமதி கணசே பூய நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.